சிறு வணிகர்களுக்கு வரித்தொகை சமாதான திட்டம் செயல்படுத்தப்படும். 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கருணை அடிப்படையில் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. திடீர் பாசம் ஏன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. மகளிர் உரிமை தொகை மேல்முறையீட்டு விண்ணப்பங்களுக்கு நவம்பர் இறுதிக்குள் தீர்வு. சட்டப்பேரவையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு வருமான வரித்துறை சம்மன். வரும் 14 தேதி நேரில் ஆஜராக உத்தரவு. முத்துராமலிங்க தேவர் தங்க கவசத்தை வங்கியிலிருந்து வாங்கும் பொறுப்பு அதிமுகவிடம் ஒப்படைப்பு. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பணி நிரந்தரம் கோரி சென்னையில் போராட்டம் நடத்த முயன்ற செவிலியர்கள் கைது. சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்ட செவிலியர்கள் உண்ணாவிரதம். காவிரி நீர்வரத்து இல்லாமல் கருகி சேதமடையும் சம்பா பயிர்கள். தஞ்சை மாவட்ட விவசாயிகள் கவலை. புதுச்சேரி அமைச்சர் சந்திர பிரியங்கா பதவி விலகல். சொந்த பிரச்சனையை வைத்து சிலர் அரசியல் நெருக்கடி தருவதாக புகார். ஸ்டெர்லைட் ஆலை வழக்கு விரைவில் விசாரணை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தகவல். நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்ற படப்பிடிப்பில் நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்பு. வாகனத்தை நிறுத்தி ரசிகர்களை சந்தித்தார்.